சூர்யா, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். முதலமைச்சருடைய உரையை சற்று முன் கேட்டிருப்பீங்க, அதோடைய ஆப்போசிட் ரியாக்ஷனுக்காக தான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். முதலமைச்சர் வந்து கேஸ் விலையிலிருந்து பல்வேறு விஷயங்களை சுட்டி காண்பிக்கிறார். 10 ஆண்டுகள் இதெல்லாம் உங்களுடைய சாதனையா அப்படின்னு கேட்கிறார். அவருடைய செல்லும் இடத்துலலாம் 40 நமதே நாடும் நமதேங்கிற பதாகை, அந்த பேக்ரவுண்டில் தான் அவங்களுடைய ஸ்டேஜ் செட்டப் இருக்கு. அவரும் அதை சொல்கிறார் ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிவுலையும். நீங்களும் 40 இடங்களில் வெற்றி பெறுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதிமுகவும் அவங்களும் சொல்கிறாங்க, நாம் தமிழரும் சொல்கிறாங்க. உண்மையாக யார் வியூகத்திற்கு மக்கள் வாக்களிப்பார்கள்னு பார்க்குறீங்க? இப்போ முதல்ல கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை தொடர்ந்து நம்ம எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம். நாங்களும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு இது கொடுத்துட்ருக்கோம், மக்கள்கிட்ட போயிட்டு தான் இருக்குது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 2014 ஆட்சியை பிடிக்கும்போது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது இருந்த விலையெல்லாம் ஒரு பட்டியல் எடுத்துக்கலாம். அதே 2004 பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி கொடுத்துட்டு போகும்போது இருந்த விலையை எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்குன்னு அந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்திருந்தது. இப்போது 2014 பெட்ரோல் விலை 73 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி வந்து 100 ரூபாய் இருக்குது. அப்போது அவங்க 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆனது, இதில் வந்து ஒரு 25-30% தான் அதிகமாக இருக்குது. அப்போது இது சர்வதேச நிலைமையை சொல்கிறோம், அந்த இன்ஃப்ளேஷனை சொல்கிறோம், விலைவாசி ஏற்றத்தை சொல்கிறோம், இது எல்லாமே சொல்கிறோம். இதை சொல்லக்கூடிய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இவர்கள் அரசாங்கம் வந்து 3 ஆண்டுகளில் செய்த ஏற்றுக்கொள்ளவே முடியாத நியாயமற்ற கரண்ட் பில் உயர்வையோ, சொத்து வரி உயர்வையோ, தண்ணி வரி உயர்வையோ, இது எல்லாத்தையும் பற்றி அவர் பேச மறுப்பதற்கான காரணம் என்ன? இரண்டாவது, காரணம் சொல்கிறார்களே, மத்திய அரசு இதையெல்லாம் ஏற்ற சொல்லுது அப்படிங்கிற, சொத்து வரி உயர்வுக்கு உள்ளாட்சித்துறையின் மூலமாக நிதி பங்கீடு வேணும்னா இந்த உயர்வு தேவை அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் சொன்னாங்க. இவங்க தான் மத்திய அரசு எது சொன்னாலும் செய்ய மாட்டாங்களே, நாங்கள் வந்து திராவிட மாடல், நாங்கள் தனியாக போவோம், எங்களால் எல்லாம் பண்ணிக்க முடியும். அதாவது இவங்களுக்கு வசதியாக இருக்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு மத்திய அரசு மேலே பழி போடுறது, பிடிக்காததெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட முடியாது, பிஜேபி உள்ளே விட மாட்டோம், ஆர்எஸ்எஸ் உள்ளே விட மாட்டோம், இதெல்லாம் வந்து நேச்சுரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போது முதலமைச்சர் சொல்லக்கூடியதில் எதிர்த்தார் அன்றைக்கு, ஆனால் அதே அதிமுக ஆட்சியில் திரும்ப உதய் திட்டம் கொண்டு வரப்பட்டதில்ல, ஏதோ ஒரு மாநில அரசுகளுக்கு ஒரு நெருக்கடி அதை கொண்டு வர வேண்டிய விளக்கமே. இப்போது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, உதய் மின் திட்டத்தில் இணைந்ததுனால தான் தடையில்லாத மின்சாரம் இன்று வரைக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நிறைய அந்த வல்லுநர்களே நம்மளுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. நான் சப்ஜெக்ட்குள்ளே போயிடுறப்போ முதலமைச்சர் ஐயா சொல்கிறாரு, 40 நமதே நாடும் நமதே அப்படின்னு சொல்கிறார். இப்போது நாடும் நமதேன்ற ஒரு நம்பிக்கையில் 40 போன டைம் அவங்க தேர்தலை ஃபேஸ் பண்ணி 39 இடங்களை வென்றார்கள் பாண்டிச்சேரி முதற்கொண்டு. இப்போ நாடும் நமதே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் இவங்களுக்கு அந்த பயமே வருது. ஏன் பயம் வருதுன்னா, நீங்கள் வந்து இண்டி கூட்டணி வந்து வலுவாக அமைச்சிட்டாங்க, நாங்கள் வந்து பிஜேபியை வீழ்த்த போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க நிதிஷ்குமார் வெளியே போயிட்டார், மம்தா பானர்ஜி வெளியே போயிட்டாங்க, அதெல்லாம் விட்டுடலாம். இன்றைக்கி என்ன நடக்குது, மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் அவர்களுடைய பேரனுடைய கட்சி வந்து கூட்டணியிலிருந்து வெளியே போயிருக்கிறது. உத்தவ் தாக்கரே சிவசேனா வந்து காங்கிரஸுக்குன்னு அறிவித்த இடங்களில் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சியில் சொல்கிறாங்க, நம்ம இந்த கூட்டணியில் இனிமேலும் இருக்க முடியாது, வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாடும் நமதேன்னு முதல்வர் சொல்லக்கூடியதில் நான் பார்க்குறது என்னென்னா, இங்கே 40 சீட் இருக்குது, நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு 40 சீட் கூட கிடைக்காத நிலைமையில் இந்த அளவுக்கு பரிதாபமான மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. அதை சொல்லி சொல்லி போன டைம் இங்கே வாக்கு வாங்கின மாதிரி இந்த முறையும் வாக்கு வாங்கிடலாம் அப்படின்ற சூட்சமம் தான் நாடும் நமது 40 நமது அப்படின்ற கோஷம் ஒரு தடவை சுவைச்சிட்டாங்க. காங்கிரஸ்க்கு 40 கூட வராதுன்றதுக்கு என்ன கணக்கு? அது பல்வேறு கருத்து கணிப்புகளில் வரதான். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, இவர்கள் சொன்ன பல மாநிலங்களில் அந்த கூட்டணி, இப்போது பீகாரில் லேட்டஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேஜஸ்வி யாதவ் கட்சியோட கூட்டணியிலிருந்து உடைக்க போகிறாங்களான்னு நாளைக்கு மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஏனென்றால் இவர்கள் கேட்ட இடங்களே அவர்கள் தரவில்லையாம். அப்போது நீங்கள் இண்டி கூட்டின்னு கட்டமைத்த மொத்த பிம்பமும் இன்று சுக்குநூறாக போகிவிட்டது. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு களத்தில் இருக்கிறதே ஒரு 80 இடங்களில் தான் சீரியஸாக போட்டி போடுறதில்ல. அதில் நீங்கள் 80 இடங்கள்லுமே ஜெயிச்சா கூட 80 இடம் தான் ஜெயிக்க முடியும் அதிகபட்சமாக. அதற்கு மேலே அவர்களுக்கு வந்து இந்தியாவில் எங்கேயுமே ஸ்கோப் இல்லாத மிகவும் மோசமான பரிதாபமான நிலைமையில் தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சியை வாழ வைப்பதே திமுக மட்டும்தான், வேறு எங்கேயுமே யாருமே அவர்களுக்கு வந்து இவ்வளோ வாய்ப்புகள், இவ்வளோ அதிகமான இடங்கள் கொடுத்ததாக இந்தியா முழுக்க பார்க்க முடியல. அரசியல்லையும் ஒரே தேர்தலில் அவங்க வந்து ஒரு சீட், ஏன் இப்போ உதாரணம்
உதாரணத்திற்கு திமுகவே எடுத்துக்கொண்டோம் என்றால், அவங்க 2014 அவங்க மக்களவை தொகுதியில் வெற்றி பெறலை அப்படிங்கும் பொழுது அதை வைத்து அந்த கட்சியே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. இன்னும் அடுத்த தேர்தலில் அவங்களால வெற்றி பெற முடியுது இல்லையா? அது காங்கிரஸ்க்கு பொருந்தாது, அது உங்க கட்சிக்கு பொருந்தும் தானே? எங்களுக்கு பொருந்தும். இன்று இருக்கக்கூடிய நிலைமை தான் நான் சொல்கிறப்போ, காங்கிரஸ் கட்சி வந்து வாக்கு சதவீதம்ன்றது முழுமையாக அந்த சீட்டு குறைந்த அளவுக்கு குறைந்ததுன்னு நான் ஒத்துக்கல. ஆனால் இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்ன? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அவர்கள் வாங்கக்கூடிய இடங்கள் இந்த நான்கு மாநிலத்தை சார்ந்துதான் 80-85% இடங்கள். கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள்ல ஒரு இடம் கூட வெல்ல முடியாத நிலைமையில இருக்கு. சமாஜ்வாதியோட அவங்களுக்கும் நல்ல நெருக்கம் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டெல்லியிலையும் அவங்க அகிலேஷ் யாதவும் அவங்களும் நெருக்கமாக தான், மன்னிக்கவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் வந்து நெருக்கமாக தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அதாவது டிஃப்ரென்ஸை விட அவங்களுக்குள்ள நெருக்கம் தேவையான இடங்கள்ல இருக்கத்தானே செய்யுது. இல்லை, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை பகுஜன் சமாஜ் கட்சி, சமாஜ்வாதி கட்சியே கூட்டணியில் இருந்தாங்க. அவர்களாலேயே 16 இடங்களை தான் ஜெயிக்க முடிந்தது 80 இடங்களில். இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி தனியாக நிற்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே 5% வாக்கு வங்கி கூட இல்லை. அதனால அவர்கள் சேருவதனால் ஒன்றும் பலன் இல்லை. டெல்லியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா மூணு கூட்டணியுமே தமிழ்நாட்டில் தான் 40-40. இன்னைக்கு டைட்டில் நம்ம அதை வச்சு தான் வச்சிருக்கிறோம். நாம அப்படியே தமிழ்நாட்டை தாண்டி அப்படி கொஞ்ச நேரம் பீகார், கொஞ்ச நேரம் உத்தரப்பிரதேசம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இவங்க வந்து 2019 இருந்த ஒரு அதே நிலைமையில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் களத்தில் அது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, 2019 இருந்த மாதிரி இருமுனை போட்டி இல்லை, இப்போ வந்து 3 முனை போட்டியாக வந்துவிட்டது. அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி 2014 ஒரு புது முயற்சி எடுத்தோம், 3வது கூட்டணின்னு ஒன்று அமைத்து ஒரு 75 லட்சம் வாக்குகள், அதாவது 19% வாக்குகள் 2 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதே மாதிரி ஒரு முயற்சியை இப்போ மீண்டும் எடுத்திருக்கோம். அதில் தேமுதிகவை தவிர அந்த 2014 எங்களோடு எந்தெந்த கட்சிகள் இருக்கிறார்களோ எல்லா கட்சியும் இருந்தார்கள். ஆனால் 2014 தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமைகள்னு சொல்லக்கூடிய அம்மா ஜெயலலிதா அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள், அவர்கள் இரண்டு பேரும் உயிரோடு இருந்தபோதே 20% வாக்குகளை எங்களால் பெற முடிந்திருந்தது. இன்று அந்த இரண்டு பேரும் ஆளுமைகளும் தவறி 6 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. பெரிய தலைவர்கள் இல்லாத அரசியல் களமாக தமிழக அரசியல் களம் இருக்கிறது. 3 ஆண்டுகளாக ஆட்சி செய்து திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி மக்களிடம் இருக்கிறது. அது போக மோடி அவர்களுடைய வந்து இப்ப அதிமுக சொல்றாங்கன்னா, இங்க எதிர்கட்சி 3 ஆண்டு ஆட்சி மேலான அதிருப்தின்னு, 10 ஆண்டு ஆட்சி மீதான அதிருப்தியா, 3 ஆண்டு ஆட்சி மீதான அதிருப்தியா? இது வந்து சட்டமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலாங்கிறது உங்களை நோக்கிய கேள்வியாச்சு. உண்மையிலே சொல்றேனே, இவர்கள் வந்து இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் இதை தவிர மத்திய அரசு மீது சொல்லுவதற்கு வேற எந்த குற்றச்சாட்டுமே இல்லை. இப்ப ஊழல் குற்றச்சாட்டுனா திமுக நிதி பகிர்வுல வந்து பாரபட்சம், நிதி பகிர்வுல தொடங்கி இன்னைக்கு சின்னம் பகிர்வு வரைக்கும் பாரபட்சம். சின்னம் பத்தி நீங்களே கேட்டீங்க, நானே பேசணும்னு நினைச்சேன். சின்னம் வந்து மிக தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு மறுக்கப்பட்ட போது எலெக்ஷன் கமிஷன்ல அழகா சொல்லியிருக்காங்க, ஆடிட் ரிப்போர்ட் 3 வருஷம் சப்மிட்டே பண்ணலையாங்க, 2 எலெக்ஷனோட எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் கூட சப்மிட் பண்ணலையாம். இந்த அடிப்படை விஷயத்தை கூட இவர்கள் தவறிவிட்டு மறந்துவிட்டு அவர்களிடம் போய் சண்டை போடுறது எந்த வகையில மாதிரி இல்ல. அவங்க கொடுத்திருக்கிற அறிக்கையின்படி பார்த்தா 1% வாக்குகள் கூட வாங்கல அப்படிங்கறதற்கு காரணமா சொல்லி நிராகரிச்சிருந்தாலும், நாங்க ஒவ்வொரு இந்த 2 தேர்தலையும் 1.4-1.7% வாக்குகளை நாங்க பெற்றிருக்கிறோம். இது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட டேட்டுக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு கட்சி, அன்னைக்குதான் புதுசா அந்த பேரே கேள்விப்படுறோம், அந்த கட்சிக்கு கொடுத்தாச்சு. அப்படிங்கும் போது இப்ப இவங்க மதிமுகவுக்கும் சின்னம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிரைட்டேரியாவில் சின்னம் ஒதுக்கீடு. டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் கொடுத்துருக்காங்கன்னா, கடந்த 2 தேர்தல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்க. 2019 அவங்க குக்கர் சின்னத்திலே தான் நின்னாங்க, 3% வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலையும் அவர்கள் கட்சி தனியாக நின்றுக்கிறது, வாக்கு வாங்கியிருக்கிறது. இதே மதிமுக நம்ம உதாரணமாக எடுத்துருக்கலாம். 2019 உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டாங்க, 2021 உதயசூரியன் சின்னத்திலே போட்டி போட்டாங்க. அப்போது நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லைன்றாங்க, நீங்கள் சொந்த சின்னத்தில் கூட 2 தேர்தல்கள் போட்டியிடாமல் இன்று வந்து அப்ளை பண்ண உடனே கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடந்த கால தேர்தல்களில் 1% போகாதீங்க, 0% ஓட்டு என்றால் அந்த கட்சி சின்னமே போட்டியிடவில்லை. அப்போ அவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இப்போ ஜிகே வாசன் அவர்கள் கட்சி பற்றி இவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, கூட்டணியில் இருக்காங்கன்றாங்க. அதாவது இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரிஜெக்ட் பண்ண ஆர்டரில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலை என்றாலும்
ஒரு சதவீத வாக்குகள் வாங்கவில்லை என்றாலும் இரண்டு தேர்தல்களில் உங்களுக்கு எக்ஸப்ஷனாக நீங்கள் கேட்குற மாதிரி காமன் சிம்பிளை நாங்கள் கொடுத்துருவோன்றாங்க. 2021 தேர்தலையும் 2019 தேர்தலையும் மோதிரம் சின்னமும் பாணி சின்னமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாங்கள் வந்து அந்த எக்ஸப்ஷன் ரூல் படி கொடுத்துட்டோம், ரெண்டு தேர்தலும் உங்களுக்கு கொடுத்துட்டோம், அதனால் இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜி கே வாசன் அவர்கள் கட்சிக்கு கடந்த இரண்டு தேர்தலிலும் அதிமுக சின்னத்தில் தான் நின்னாங்க. அவங்க அந்த எக்ஸப்ஷன் ரூல் அவங்க யூஸ் பண்ணாததுனால அந்த ரூலை இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், அந்த புள்ளி எக்ஸப்ஷன் ரூலு அதிமுக ரெண்டு தடவை அவங்க சின்னத்தை பயன்படுத்தலை, அவங்களுக்கு அது பொருந்தாதான் எக்ஸப்ஷன் ரூல் படி அவங்களுக்கு கொடுக்கலாமே. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு தேர்தலில் போட்டியிடலாம். இன்னொன்று அடிஷ்னலாக சொல்கிறாங்க பாருங்க, மதிமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் பட்டியலையும் எந்தெந்த பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்ற பட்டியலும் தேர்தல் ஆணையத்திற்கு இவர்கள் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேனே, நாம் தமிழர்களுக்கு சின்னம் கொடுக்காததாகட்டும், இது தேர்தல் ஆணையத்தில் முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இதில் எந்த அரசியல் குறுக்கீடும் இல்லை. இவர்கள் வந்து மற்ற தமாக்காக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு ப்ரொஃபஷனலாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறோம். ஆனால் வந்து கூட்டணி கட்சிகள், அதாவது நாம் தமிழர் கட்சி உட்பட அவங்க தலைவரே சொல்கிறாரு, நான் கூட்டணியில் சேர்ந்துருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும், எனக்கு கூட்டணிக்கான மிரட்டல் தான் இது, என்னுடைய கட்சி சின்னத்தை முடக்கினது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அது இப்போ நீங்கள் அப்படி கூப்பிட்டீங்களா என்ன? அதெல்லாம் இதுமேல மற்ற ரெண்டு விஷயம் நீங்க தான் உறுதிப்படுத்தணும். உங்க தரப்புல ரெண்டு விஷயம், அவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரஸ் மீட்ல பப்ளிக் டொமைன்ல வச்சிட்டாரு. மற்ற ரெண்டு கட்சி விசிகா அப்புறமா மதிமுக கட்சி உங்க கட்சியில சேர்ந்த கூட்டணிக்கு மட்டும் எப்படி உடனே சின்னம் கிடைச்சதுன்னு கேக்குறாரு. இப்போ சொல்றேனே, உங்களுக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக எந்தெந்த அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதுன்றது எங்களால் விளக்க முடியும். அது எங்கள் வேலையும் கிடையாது, தேர்தல் ஆணையம் பண்ண வேண்டிய வேலை தான். இப்போ நாம் தமிழர் கட்சி அதை விட வித்தியாசமான ஒரு கேஸ், அது சீமான் அவர்களே ஒப்புக்கொள்கிறார், நான் வெள்ள நிவாரண பணியில் பிஸியாக இருந்ததுனால சிம்பிள் கேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட்டேன்றாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, ஏற்கனவே ஒரு கட்சி நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டாங்க, அவர்கள் மூன்று மாநிலத்தில் போட்டி போட போகிறாங்க, அதனால் கொடுத்துட்டோன்றாங்க. தேர்தல் ஆணையமே என்ன சொல்லுது, நீங்கள் போய் அந்த கட்சி கூட பேசி அவங்களுக்கு வேணான்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வேணா கொடுக்குறோன்னு சொல்றாங்க. இவர்களும் ஏதோ முயற்சி எடுத்து அவங்க கொடுக்கல. இப்போ இவர்கள் செய்த தவறுக்கு பிஜேபி மீது பழி போடுவது வெற்றி பெறதுக்கு ஏற்கனவே இங்க சொற்ப வாக்கு சதவீதம் வச்சிருக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து நீங்க செக் அண்ட் பேலன்ஸ் பண்றீங்க அப்படின்னு உங்கள் மேல வெளிப்படையா குற்றச்சாட்டை சின்னம் கிடைக்காதவர்கள் வைக்கிறாங்களே. எல்லாம் வைக்கிட்டோம், அதாவது இவர்கள் வைக்கக்கூடியவர்கள் யாரும் பெரிய கட்சியும் கிடையாது. இங்கே வந்து திமுக அதிமுக தான் பெரிய கட்சி. இப்போ மதிமுகவோ விசிகாவோ எங்களை பார்த்து விமர்சனம் வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் எங்களை விட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய, கட்டமைப்பு கம்மியாக இருக்கக்கூடிய, சாரி வாக்கு வங்கி கம்மியாகவும் கட்டமைப்பு கம்மியாகவும் இருக்கக்கூடிய கட்சிகள் தான். அவர்கள் எப்போதுமே ஆளும் கட்சி மீது விமர்சனம் வைப்பது இயற்கையான ஒரு விஷயம்தான். அதுவும் பாரதிய ஜனதா கட்சினா இன்னும் குஷியாகி நிறைய விமர்சனங்களை அவர்கள் வைப்பார்கள்.